வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவிரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கோம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மக்களே. இந்த படம் வந்துட்டு எப்போ தான் வந்துட்டு ஓடிடி வெளியாக்குவாங்கன்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வெளியாகிட்டாங்க மக்களே. என்ன படம்னா, ஆடுஜீவிதம் த கோட் லைஃப். அந்த படத்துக்கு தான் மக்களே இந்த படத்தை நம்ம வந்துட்டு பாட் பாட்டாக தான் நம்ம போட போகிறோம் மக்களே. இதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து குருவாயூர் அம்பல நடையல் அந்த படத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பட் டூவை நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆடுஜீவிதம் பட் ஒன்னை நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ரெண்டுத்துலேயும் வந்துட்டு பிருத்விராஜ் சார் தான் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபன் கேரக்டராக வந்துட்டு நடிச்சிருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து நடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, அவர் நடிப்பு அந்த படத்தில் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு, இந்த படத்தில் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு. வேற மாதிரி ஆக்டர் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் பிருத்விராஜ் சார். அவரோட ஒரு தரமான படம் ஆடுஜீவிதம் படம். நம்மளும் வந்துட்டோம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு மக்களே. பாட் பாட்டாக நம்ம போட போகிறோம். நாலு பாட்டு வரப்போது பாருங்க மக்களே. இதில் வந்துட்டு அந்த கதையை வந்து எப்படிலாம் வந்துட்டு பண்ணுவாங்க பாருங்க. ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்துட்டு பிருத்விராஜ் சார் வந்து நடிச்சிருக்காரு. ரியலாக வந்துட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்க. ஒரு ஊரில் போய் மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் பாருங்க மக்களே. அதை வந்துட்டு பிருத்விராஜ் சார் வந்துட்டு ரியலாக வந்து காட்டியிருப்பாரு. வேற மாதிரி ரெடியாக மக்களே. கண்டிப்பாக அந்த படம் பார்க்கணுனால தான் நம்ம வந்திருக்கோம். இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்துட்டு அந்த பெரியோனே வேற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு கேட்கும்போது ஏற மனுஷன் வந்துட்டு தரமாக போட்டு வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்க போகிற மக்களே இந்த படத்தில் வேற மாதிரி இருக்க போது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளெஸ்ஸி. அவரு தான் மக்களே இந்த படத்தோட டைரக்டர். தரமாக பண்ணி வச்சிருப்பாரு. தரமாக இருக்கும் இந்த படமே, தரமாக இருக்கும் மக்களே. இஷ்யூவெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்துடலாம் மக்களே. உங்கள் கூட சேர்ந்து நம்ம பார்ப்போம். பாட் பாட்டாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது. கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்து. அதனால தான் நம்ம வந்துட்டு குருவாயூர் அம்பல நடையல் அந்த படத்தை வந்துட்டு பாட் பாட்டாக நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த இதில் வந்துட்டு இந்த ஆடுஜீவிதம் நம்ம பாட் பாட்டாக போடலாம் மக்களே. ரெண்டுமே வந்துட்டு நாலு பாட்டாக தான் வரப்போகுது. அது ரெண்டாவது பாட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டோம். இது மொதல் பாட்டு. நம்ம பார்த்துடலாம் மக்களே இந்த படத்தை. வேற மாதிரி இருக்கும்போது நம்ம பார்த்துருவோம். பார்க்குற மீனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று வீடியோ இதுமாரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆடுஜீவிதம் படத்தை பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் கோ. ரியலிஸ்டிக்கா அந்த எடுத்துருப்பாங்க பாருங்க மக்கள் எப்படி இருக்குங்க. சூறாப்பள்ளி அப்பா அந்த இடமே பாருங்க. ஓ ஒட்டவங்களாம் ஓடுது, அதனால ஓட முடியல. ஒட்ட வருது பாருங்க. உண்மையான கதை தான். பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி. வா எட்டத்தை பாருங்க மக்களே. ஓ வா அப்பா இது வேற மாதிரி. அந்த விஷயம்ல பாருங்க, தண்ணி குடிக்கிறாரு பிருத்விராஜ் சார். ஐயோ வா எப்படி இருக்காரு பாருங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. எடுத்து முடித்து
வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. த கோட் லைஃப் வா. எப்படி இருந்தார் பாருங்க மொத கட்டத்தில். Sir, we helpers, company work, helpers. انتوا اثنين مع بعض سوا؟ مع بعض اثنين سوا؟ اي helpers. அவங்க லாங்குவேஜ் ஸ்டெல்ல எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் போவாங்க பாருங்க. அழகாக வந்து எடுத்துருக்காங்க மக்களே. எல்லாம் வந்து ரியலாக நடந்துக்குது பாருங்க. பா நம்ம பேரை எங்கேயுமே காணுங்க. அங்கே பாரு நிறைய பேர் பேர் பேப்பர்ல செக் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவர் என்ன கேட்டார்? யாருக்கு தெரியும்? நீ என்ன சொன்ன? நான் என்ன எனக்கு தெரியாதுன்ன. நீ போய் கேளுற அவங்க லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்காங்க. நான் நான் கேட்டா அவங்களுக்கு புரியாதுல்லடா. டேய் அவங்க போறாங்கடா சீக்கிரம் போய் கேளு. பாம்பே மே ஆயா ஸ்ரீலங்கா எந்த கம்பெனி? அவங்க ஸ்ரீலங்கா காரங்களா? இப்ப யாருக்கிட்ட நான் கேக்குறது? ஆபீஸ் நம்பர் இருந்தா லைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, இங்க லீவ் நாள். வேற ஏதாவது நம்பர் இருக்கா உங்க கையில? வீட்டோடது இல்ல பேஜர்? பிளைன்ல ஏறணுங்கிற பதட்டத்துல அதெல்லாம் கேட்க மறந்துட்டேன். ரிங் ஆகுது ஆனா எடுக்கல. ஒருவேளை ஆபீஸ் நம்பரா இருக்கலாம். முட்டாள்தனம் பண்ணிட்டேன். பாம்பே ஏஜென்ட் கிட்ட நம்மளை கூட்டிட்டு போறவரோட நம்பரை கேட்டிருக்கணும். என்னவோ நல்ல சமயத்துலதான் வந்து இறங்கிருக்கோம். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, கபில் வருவாரு. விசாதான் இருக்குல்ல, இன்னைக்கு லீவ் நாளுங்கிறதுனால டிராபிக்ல மாட்டிருக்கலாம். அம்மா இப்பவே அங்க பதட்டமா இருப்பாங்க. நம்ம பாம்பேல இருந்து இங்க வந்துட்டோம் சொல்ல வேணா? ராத்திரி ஆயிடுச்சுன்ன. இந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்க? இப்பதானே சாயந்தரம் தொழுங்க முடிஞ்சது. ஓ, இந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு நேரம் வித்தியாசம் இருக்குல்ல. நான் வாட்ச கட்டி கொடுத்தப்போ சசியோட முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? பாவம், எவ்வளவு நாளா நம்மள மாதிரி கல்ஃபுக்கு வரணும்னு பாம்பேல கிடந்து அல்லாடுறான். அவரு நம்ம ஆள் நினைக்கிற யாரோ தேடுற மாதிரி இருக்குல்ல. போய் கேட்டலாமா? நீ போய் இங்கிலீஷ்ல கேள. அதெல்லாம் வேண்டாம், சரியா வராது. அவரு வராரு. انت اسمك عبد الله؟ وانت انت وش اسمك؟ சுகுமார் சர்வீஸ்னு சொல்ல. اسالك وش اسمك؟ ما تسمع؟ انت من وين جايين؟ من الكفيل مالك انت؟ من؟ انت ما فيك مخ؟ لا حول ولا قوة الا بالله. وش هالمصيبة؟ انت علي என்ன சொல்லிட்டு போறாரு? ஆஹா, அப்துல்லான் மட்டும் புரிஞ்சது. அந்த ஆள் மேல என்ன ஒரு நாத்தம்? அது சரி, நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் சொன்னீங்க அரபியோட வேர்வை மூத்திரத்துல இருந்து அத்தர் ஸ்ப்ரேலாம் செய்யறாங்கன்னு. போய் இல்லடா, உண்மையாவே அரபிங்க அப்படிதான், தண்ணியில அத்தர் ஊத்திதான் குளிப்பாங்க. இது ஏதோ காட்டருவி, குளிக்காம கொள்ளாம இருக்கு. எப்படி இருந்தாலும் கஃபீலுங்க வருவாங்கல்ல. என்னன்னா கஃபீல்?
நாம இங்க வந்ததும் முதல்ல கத்துக்கிட்டா அரபி. அப்படின்னா? அப்படின்னா யஜமா நம்மளோட ஆளு முதலாளி. ஸ்பான்சர் கஃபி. நம்மளோட கஃபில் எங்க போனாரு? انت ما تبغون تسرعون؟ يلا 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 تعالوا اركب السيارة. يلا يلا اركب 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 السيارة اركب. يلا ما يفهمون سر كوديكا كنجتاني. انت ليش في قرقر قرقر واتر؟ انت ما تفهم. روح ولا روح. اركب اركب اسرع اسرع. يلا قدنا طويل. وين وين؟ مو هني. انا قلت لك روح ورا. ஓ பின்னாடி ஏறு சொல்றாரு. அண்ணா இந்த ஆள் எதுக்காக சும்மா கத்திக்கிட்டே இருக்கான்? நம்ம கேட்டது புரிஞ்சிருக்காதுடா. இல்ல நம்ம கம்பெனி ஹெல்ப்பரா தான் நீங்க வந்திருக்கோம். இந்த வண்டியில கூட்டு போவாங்க. நீங்க பாத்தீங்கல்லண்ணா அந்த ஸ்ரீலங்காக்காரங்க ஏசி பஸ்ல போனத. நீ ஏறா. توكلنا على الله. என்னنا குப்பை போலமா வேற இடத்துல விட்டுருவாங்களா? தெரியலையே. பாத்தீங்களா சுரங்கம் இதுக்கு மேல வண்டிகள் கூட போகுது. நின்னு பார்க்கதான் அழகா இருக்கு. வா. இவர் எங்க கூட்டிட்டு போறாரு தெரியல. அப்படியே போய்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆச்சுல. இது வரைக்கும் ஊருக்கு கூப்பிடவே முடியல. ஐயோ நான் அந்த விஷயத்தையும் மறந்து போயிட்டேன். எங்கயாவது நிறுத்திட்டு போன் பண்ணிட்டு போலாமா? கஃபீல் வேணாம். நம்ம ரூமுக்கு போயிட்டு நிதானமா கூப்பிடலாம். இப்பவே மணி 10 ஆயிடுச்சுனே. அம்மா வருத்தத்துல இந்நேரம் புலம்பிக்கிட்டு இருக்கோம். கஃபீல் வீட்டுக்கு போன் பண்ணனும். வண்டியை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அட்ஜஸ்ட் கரகரவாய் ரோஹ் ஓர ரோஹ் அதம்சக்கல சுல்தா. ஏய் ஏதாவது ஒரு பூத்துல நிறுத்துங்களா. அது மட்டும் ஃபாம் ரோஹ் ஓர ரோஹ். தாலுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்க? சேய் சாம் அலவாட அகது மதுவர் அச்சூப் சலாம்ติก சலாம்ติก அல்லாஹ் இஸ்லாம். அவர் என்ன சொன்னாரு எனக்கே புரியல. அப்படியே இவங்களை வந்துட்டு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. பாருங்க பாலைமானமா இருக்கு பாருங்க. அவங்க லாங்குவேஜ் தெரியலன்னா இந்த மாதிரி தான். يا ابو خالد ابو خالد انزل يا ولد انزل. اقول لك انزل هني في شغل. ما تسمع ما تفهم. اننا يرنج انزل يا ولد انزل.
لا انت خليك انت خليك انت انزل تعال يا خوي يا خوي سر நாங்க டவுன்ல தான் தங்க போறோம் நினைச்சோம் ஊருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணனும் ஃபோன் ஃபோன் அந்த கிரீட் கர்கர் روح روح ركب سياره روح ஹக்கி உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல எப்படியோ அந்த ஆளுக்கு சொல்லி புரிய வைடா அந்த ஆளு என்ன வண்டில தான் ஏற சொல்றான் لا تتكلم كثير كثير تتكلم تراك روح ركب السياره صدعتني يلا كفيل நாங்க ஒண்ணா ஒரே கொஞ்சம் வாய திறந்து சொல்லேன்டா يا هلا بدي يا ابو خالد ليك مسكر الباب والله خاف من الخوف اسمع يا ابو خالد هل هالولد عندك وبكره بنتواصل تنبيه انجلش ليو هندي ليو உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாஷையில சொல்லி எப்படியாவது புரியவே வேற வழியே இல்ல பாய் சாப் கஃபீல் ஹம் லோக் சேம் கம்பெனி விசா ஹே ஹெல்ப் அஸ் வி ஸ்டே டுகெதர் اسكت ارجع ورا ارجع ورا يلا கஃபீல் நாங்க ஒண்ணா ஒன் ரூம் கல்லி அங்க ரூம் தால் அடிக்கிறாங்க இவங்க வேற இடத்துக்கு போறது தான் இவன் கூட்டிட்டு வந்துட்டான் அந்த ஒருத்தன் பாத்தீங்களா அவரு கூட்டிட்டு வந்துட்டாரு திருப்பூர் எங்கேயும் எவ்வளவு தூரம் போறான் எங்க இறக்கி விட போறான் தெரியல இங்கே வந்துருக்கான் இறக்க சொல்றான் இது வந்துட்டு ரியலா நடந்துருக்குன்னு பாருங்க ஐயோ அவர் என்ன சொல்றாரு புரியவே இல்லை முதலே மக்கான் ஷோர் எங்க கம்பெனி வேலைக்குண்டா சொன்னாரு கரூர் சீகுமார் இல்ல அவரு போறாரா நான் ஒரு ஃபோன் பண்ணனும் ஃபோன் بكره بكره تليفون يلا الحين نوم نوم يلا درب سلام ان شاء الله புரியல திருட்டு கிளம்பு திருட்டு கிளம்பு இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க நினைக்கிறேன் இந்த வாட்டி இவரு மாட்டிக்கிட்டாரு இதுலேருந்து எப்படி துவைக்க போகிறாங்கன்னு தெரியலையே கோணோத்தம் இது எந்த இடம் ஓ மத்ராசி க்யோ ஆயா இதர் காம் கர்னே ஹிந்தி தமிழ் தமிழ் துஜே மாலூமே இதர் கா காம்
குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி தண்ணி. மோயா மோயா அவத எங்க படுக்கிறது தூங்குறதுக்கு இடம் கிதர்பி சோஜா புயல் வருது அப்பா எப்படி அடிக்குது பாருங்க புயல் எப்படி அடிக்குது பாருங்க எல்லாம் மண்ணா பறக்கும் பா மக்களே நம்ம இதோட முடிச்சுக்கலாம் பட்டுவானே ரொம்பலாம் நம்ம இழுக்க வேணாம் மக்களே ரொம்ப நம்ம இழுத்தமா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க நம்ம இதோட முடிச்சுக்கோ இந்த பட்டுவானே அடுத்தடுத்த பாட்டு வந்து தொடர்ந்து வரோம் பாருங்க இது வரைக்கும் நடந்துச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்த மக்களே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க இது நம்ம கதையை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒருத்தருக்கு வந்து ரியலாக நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா வந்துட்டு ஒரு ஊருக்கு வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு நம்ம போகிறோம் அந்த ஊரோட லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாது தெரியாத ஆள் கூட நம்ம போயிட்டோமா இந்த மாதிரி தான் நடக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க வந்துட்டு ஒன்று ஒரு ஏஜென்ட் மூலியமாக போயிருக்காங்க ஆனால் இவன் யாருன்னு தெரியல அந்த ஒரு வயசானவர் அவர் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு லாங்குவேஜ் தெரியாது அதனால வந்துட்டு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அடிமையா வேலை வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தெரியல மக்கள் அடுத்தடுத்து என்ன நடக்க போது நம்ம பார்ப்போம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை செம்மையா நடிச்சிருக்காரு அடுத்தடுத்த பாட்டு சீக்கிரம் நம்ம பார்ப்போம் மக்கள் என்ன நடக்க போது எப்படி இவங்க தவிக்க போறாங்க நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லை மக்கள் இது வந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் நடக்கல நிறைய பேருக்கு வந்து நடக்குது இந்த மாதிரி வெளியூருக்கு போறவங்க வந்துட்டு மாட்டிக்கிட்டு அங்கேயே சாகுறதா இருக்கட்டும் நிறைய விஷயம் நடக்குது அதுதான் வந்து இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது பார்த்து நம்ம போகணும் அங்கே இருக்கிற லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியலன்னா எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் அதுதான் மக்கள் அதுதான் இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிப்போம் அதை வந்துட்டு ஒரு படமாக வந்து எடுத்திருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய படம் வரணும் இந்த படமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப வருஷமாக வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் முடித்து ரிலீஸும் பண்ணி வேறு மாதிரி இட்டு கொடுத்துருக்கு இந்த படம் கண்டிப்பாக அடுத்தடுத்த பாட்டு சீக்கிரம் வர மக்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்கள் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் மக்களி